ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தா மாவா பர்ஃபி செய்ய போகிறோம். ஸோ அந்த மாவா பர்ஃபி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், இங்கே பாருங்கள், நான் ஒரு 250 கிராம் மாவா எடுத்திருக்கேன். மாவான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட்லெஸ் பால்கோவா தான் மாவா. அதுக்கப்புறம் நான் வந்து 50 கிராம் வந்து அரைச்ச சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காத்தூள், இதாங்க செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மாவாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மாவாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த பர்ஃபி செய்கிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது நம்ம இந்த மைசூர் பால்லாம் செய்வோம் பார்த்திங்களா, ஸோ அப்போ வந்து அந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கோ அது மாதிரி இந்த மாவை வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணலான்னா, ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா கலர் வந்து ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நல்லா ப்ரௌனிஸ் ஆகிடும். அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய் தூளை வந்து இப்போ மேலே போட்டு நல்லா தூவி விட்டுடலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் தூளை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பேனை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற வைக்கலாம். லைட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சக்கரைத்தூளை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா தண்ணி ஆட் ஆகிடும். இப்போ சக்கரைத்தூளை ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நெய் தடவிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து தட்டில் ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். என்ன பண்ணலான்னா, நம்ம இதை வந்து இந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணால், பேன்லேருந்து இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் காயிட்டுங்க. வாவ், இங்கே பாருங்கள், சூப்பரான மாவா பர்ஃபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம பாதாம் பருப்பெல்லாம் வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய். மீண்டும் ஒரு புதுவகை ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.